ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் லைவாக கேப்சர் ஆகிட்டு ஒர்க் பண்ணி ஏன் பண்ண பேமெண்ட்டை வித்ட்ரா பண்ணி காட்ட போகிறேன். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், உங்களுக்கு ஈஸியாக புரியும். இந்த ஜாப்பில் ஜஸ்ட் அவங்க கொடுக்குற கேப்சாவை நீங்கள் பார்த்து கரெக்டாக என்டர் பண்ணால் போதும், அதுக்கான பேமெண்ட் இன்ஸ்டன்ட்டாக நம்ம அக்கௌண்ட் கிரெடிட் ஆயிரும். இந்த மொபைல் ஏனிங் ஆப்பை ஜஸ்ட் உங்கள் மொபைல் இன்ஸ்டால் பண்ணி டெய்லியுமே ஈஸியாக ஏன் பண்ணிக்க முடியும். ஜஸ்ட் நீங்கள் டிஸ்கிரிப்ஷன் கழிக்க கிளிக் பண்ணி இந்த கேப்சர் டைப்பிங் மொபைல் ஏனிங் ஆப்பை இன்ஸ்டால் பண்ணி ஓப்பன் பண்ணுங்கள். ஒன்ஸ் நீங்கள் இந்த மொபைல் ஆப்பை ஓப்பன் பண்ணி இன்ஸ்டால் பண்ணதும் இது போல ஒரு பேஜ் வந்துடுவீங்க. இது இல்லாமல் கேப்சர் என்ட்ரி பண்ணி ஏன் பண்ணுற மாதிரியும், சிம்பிள் அண்ட் ஈஸியான கேம்ஸை ப்ளே பண்ணி ஏன் பண்ணுற மாதிரியும், சர்வேஸை கம்ப்ளீட் பண்ணி ஏன் பண்ணுற மாதிரியும், சின்ன சின்ன மைக்ரோ டாஸ்க்கு கம்ப்ளீட் பண்ணி ஏன் பண்ணுற மாதிரியும், இது போல் நிறைய மெத்தடில் இந்த ஏனிங் ஆப்பை யூஸ் பண்ணி ஒர்க் பண்ணி ஏன் பண்ணிக்க முடியும். ஃபஸ்ட் நம்ம கேப்சர் என்ட்ரி பண்ணி எப்படி ஏன் பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாம். அதுக்கு ஃபர்ஸ்ட் கேப்சர் சால்விங் அப்படிங்கிற ஆப்ஷனுக்கு கீழே ஸ்டார்ட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், கிளிக் பண்ணுங்கள். ஒன்ஸ் கிளிக் பண்ணதும் இது போல் கேப்சர் சால்விங் அப்படிங்கிற இந்த பேஜ்குள்ளே தருவீங்க. இதில் நீங்கள் ஒவ்வொரு 60 செகண்ட்ஸ்க்கும் உங்களுக்கு மெனி கேப்சர்ஸ் ஃப்ரீ பண்ணுவாங்க. அதை நீங்கள் கரெக்டாக சால்வ் பண்ண சால்வ் பண்ண அதுக்கான காயின்ஸ் உங்கள் பேலன்ஸில் ஆடிட்டே இருக்கும். அண்ட் இதில் ப்ரொவைட் பண்ணுற கேப்சர்ஸ் எல்லாமே உங்களுக்கு நம்பர்ஸாக தருவாங்க. அதை நீங்கள் ஒன் பை ஒன் பார்த்து கரெக்டாகவும் ஃபாஸ்ட்டாகவும் டைப் பண்ண அதுக்கான பேமெண்ட் நம்ம அக்கௌண்ட் கிரெடிட் ஆகிட்டே இருக்கும். இந்த கேப்சர் சால்விங் ஜாப்பில் ஒரு சைடு நம்மளும் அதர் சைடு ஆப்பனட்டும் ஒர்க் பண்ணுவாங்க. வாங்க இதில் நம்ம எப்படி ஒர்க் பண்ணி என்பலாம் அப்படின்னு பார்க்கலாம். அதுக்கு இந்த பேஜோட பாட்டமில் ஃபைண்ட் ஆப்னன்ட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், கிளிக் பண்ணுங்கள். இப்போ நமக்கான ஆப்னன்ட் ஃபைண்ட் அவுட் ஆகிட்டு இருக்கு. 8 2 5 9 6 9 9 3 0 7 5 7 8 3 3 7 4 3 8 1 9 4 2 5 6 3 8 4 1 5 6 2 9 4 3 8 4 1 2 4 2 1 0 3 9 4 3 0 1 9 9 4 1 0 7 8. இப்போ நம்ம வின் பண்ணிட்டோம், 17 கேப்சர் என்டர் பண்ணி 20 காயின்ஸ் நம்ம பேலன்ஸில் ஆட் ஆயிடுச்சு. இது போல் அவங்க ப்ரீப்பட்ட சிம்பிள் அண்ட் ஈஸியான கேப்சாவை ஒன் பை ஒன் பார்த்து கரெக்டாகவும் ஃபாஸ்ட்டாகவும் என்டர் பண்ண அதுக்கான பேமெண்ட் இன்ஸ்டன்ட்டாக நம்ம அக்கௌண்ட் கிரெடிட் ஆயிரும். வாங்க இது போல் ஒர்க் பண்ணி ஏன் பண்ண பேமெண்ட்டை எப்படி வித்ட்ரா பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாம். இப்போ நம்ம இதில் ஒர்க் பண்ணி ஏன் பண்ண 38,000 காயின்ஸ் மேலே விசிபிள் ஆகுது. இந்த காயின்ஸை நம்ம அக்கௌண்ட்டுக்கு எப்படி வித்ட்ரா பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாம். அதுக்கு கீழே ரெடீம்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது, கிளிக் பண்ணுங்கள். ஒன்ஸ் கிளிக் பண்ணதும் இது போல் ஒரு பேஜ் கொடுத்துருவீங்க. இதில் நம்ம ஒர்க் பண்ணி ஏன் பண்ண பேமெண்ட்டை $2, $5, $10, $20, $25 இது போல் ஆர்டரில் ஈஸியாகவே நம்ம பேபால் அக்கௌண்ட்டுக்கு வித்ட்ரா பண்ணிக்க முடியும். இதில் நம்ம வித்ரா கொடுத்த வித்தின் 3 business days நம்ம அக்கௌண்ட் கிட்டிட்டு ஆயிரும். சாட்டர்டே, சண்டே, ஹாலிடேஸ் இது போல் டேஸில் நம்ம வித்ரா பண்ண முடியாது. இதில் ஃபஸ்ட் நம்ம வித்ரா பண்ண போகிற பேபால் இமெயில் அட்ரஸ் என்டர் பண்ணி நம்ம வித்ரா பண்ண போகிற காயினை செலக்ட் பண்ணிக்கலாம். ஒன்ஸ் செலக்ட் பண்ணிவிட்டு இந்த ரெடீம் ஆப்ஷன் கிளிக் பண்ணிக்கலாம். நம்ம ரெக்வஸ்ட் கொடுத்த $2 அதாவது 168 rupees நம்மளோட பேபால் அக்கௌண்ட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதான்னு கேட்டுக்காங்க. இதுக்கு எஸ்என் கொடுங்க. இப்போ நம்மளோட ரெக்யூஸ் ப்ராசஸ் ஆகிட்டு இருக்கு. அவ்வளோதான் சக்ஸஸ்ஃபுல்லாக இதில் கேப்சர் டைப் பண்ணி ஏன் பண்ண பேமெண்ட் வித்தின் 3 days நம்மளோட பேபால் அக்கௌண்ட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆயிரும். இங்கே பாருங்க, ஆல்ரெடி இந்த வெப்சைட் யூஸ் பண்ணி கேப்சர் டைப் பண்ணியும், சின்ன சின்ன மைக்ரோ டாஸ்க்கு கம்ப்ளீட் பண்ணியும் நான் ஒர்க் பண்ணி ஏன் பண்ணேன். டாலர்ஸ் விசிபிள் ஆகுது. $5, $2, $2 இது போல் ஏன் பண்ண டாலர்ஸை பேபால் அக்கௌண்ட் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு தென் அதிலிருந்து ஈஸியாகவே நம்ம பேங்க் அக்கௌண்ட் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்க முடியும். அண்ட் இது போல் உங்கள்கிட்ட பேபால் அக்கௌண்ட் இல்லைன்னா பேபால் அக்கௌண்ட் எப்படி கிரியேட் பண்ணுறது, பேபால் அக்கௌண்ட்லேருந்து எப்படி பேங்க் அக்கௌண்ட் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறது, இது போல் டீட்டெயில் வீடியோ நம்ம சேனல் ஆல்ரெடி போஸ்ட் பண்ணிக்கிறோம். லிங்க்கு டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துக்கிறேன். அந்த லிங்கை கிளிக் பண்ணி உங்களுக்கான பேபால் அக்கௌண்ட் கிரியேட் பண்ணி பேபால் அக்கௌண்ட்லேருந்து ஏன் பண்ண பேமெண்ட்டை ஈஸியாகவே நம்ம பேங்க் அக்கௌண்ட் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்க முடியும். இது போல் இந்த சேனலில் லேட்டஸ்ட் ஆன்லைன் மணி ஏர்னிங் வீடியோஸ் போஸ்ட் பண்ணிட்டு இருக்கிறோம். லிங்க் டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துக்கிறேன். சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே பெல் பண்ணி ப்ரெஸ் பண்ணிக்கங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.